வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்தினை வலியுறுத்தி ஊர்வலம் நடைபெற்றது. இந்து மக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சமூக நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இல்லத்து பிள்ளைமார் சங்கம் சார்பில் சமூக நல்லிணக்க பண்பாட்டு ஊர்வலம் நடைபெற்றது. கோவில்பட்டி ரயில்வே நிலையம் முன்பு தொடங்கிய ஊர்வலத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க சிறுவர் சிறுமிகள் பாரத மாதா, விநாயகர், சிவபெருமான், முருகன், கிருஷ்ணன் உள்ளிட்ட தெய்வங்களின் வேடமணிந்து கலந்து கொண்டனர். ஊர்வலத்தினை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். வான வேடிக்கைகள் மேலதாளம் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் 500 மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்தும், 300 மேற்பட்டவர்கள் பால்குடம் எடுத்தும், 50 மேற்பட்ட குழந்தைகள் மாவிளக்கு எடுத்தும் கலந்து கொண்டனா்.